हलो फ्रेंड्स वेलकम बैक टू दिव्य कृपा चैनल इनकी नम्बर चेनल अक्षय तृति अन्नदान एव्वलो सिरप्पानदु अप्पडिंगरद ओरु पुराण कदैयिन मूलमाग उंगलुक्कु सोल्ललाम सोल्लिट्टु इरुक्किरेन अदु एन्नन्नु सोल्लि पार्क्कलाम भविष्य पुराणम अप्पडिंगर पुराणत्तुल अक्षय तृतियुडैय सिरप्पु अंद अक्षय तृति अन्नैक्कु நம்ம அன்னதானம் கொடுக்கறது எவ்வளோ சிறப்புன்னு சொல்லிட்டு அதில் ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. அந்த தகவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, மகோதயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணிகன் இருந்தான். அந்த வணிகன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலை, ஏழ்மையான சூழ்நிலையில தான் அந்த வணிகன் வந்து இருந்தான். அன்றைய தினம் வந்து அன்னதானம் பண்ணால் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகனுக்கு தெரிய வருது. இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம அன்னதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வணிகனும் வந்து முடிவு பண்ணுறான். வணிகனே வந்து ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை இருந்திருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ வசதி இருக்கோ அதுக்கேற்ற ஒரு உணவை வந்து தயார் செய்து அன்னதானம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த வணிகனுடைய மனைவி வந்து அன்னதானம் கொடுக்க விடாமல் தடுக்கிறாங்கன்னா அந்த வணிகன் அதை கேட்டுக்கிறதாவே இல்லை, நான் கண்டிப்பாக அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அன்னதானத்துக்கு தயார் பண்ணி நிறைய பேத்துக்கு இந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அனைவருக்குமே அந்த வணிகன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த சாப்பாடெல்லாம் தயார் செய்து அன்னதானம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நிறைய பேர் அந்த அன்னதானத்தை இந்த வணிகன்கிட்டருந்து வாங்கியிருப்பாங்கல்ல, அதை பார்த்தோன்னே இந்த வணிகனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த பசியோடு இருக்கவங்களுக்கு இந்த வணிகன் சாப்பாடு போடும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிறாங்கல்ல, அதை பார்க்கும்பொழுது இவனுக்கு வந்து என்னென்னா, நம்ம ஏன் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு மட்டும் நம்ம அன்னதானம் பண்ணணும், தினமுமே ஏன் நம்ம அன்னதானம் செய்யக்கூடாது, இந்த அன்னதானத்தை கொடுக்கும் பொழுது அதை வாங்குறவங்க அவ்வளோ சந்தோஷமாகவும் வாங்கும் பொழுது அதை பார்க்குறப்ப இந்த வணிகனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருது. இப்படி ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்குமா, அக்ஷய திருதி அன்னைக்கு மட்டும் நம்ம ஏன் இந்த அன்னதானத்தை செய்யணும், நம்ம சம்பாதிக்கிற முழுவதுமே தினம் தினமே அன்னதானம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வணிகன் முடிவு பண்ணி தினமுமே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த வணிகன் வந்து வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, அதே வறுமை நிலை தான். பண சம்பாத்தியத்தை எல்லாத்தையுமே அன்னதானத்தில் வேற கொடுத்துட்றாங்களா, அப்போ இன்னும் வறுமை நிலை ஆகிடுது. அப்படியே அவங்க கொஞ்சம் பணம் கிடைச்சாலுமே அதில் ஒருத்தருக்கோ ரெண்டு பேர்த்துக்கோ வச்சு அன்னதானம் கொடுத்துருவாங்க. இப்படியே அவருடைய நாட்கள் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்து அந்த வணிகனும் இறந்து போயிடுறாங்க. அடுத்த பிறவியில் இந்த வணிகன் வந்து ஒரு அரச குடும்பத்தில் ஒரு ராஜாவாக பிறக்கிறாங்க. அந்த ராஜாங்கத்தில் எப்பயுமே வந்து கஜானா நிறைஞ்சே இருக்குமா, அக்ஷய பாத்திரம் எப்படி எடுக்க எடுக்க அந்த எந்த பொருள் வச்சாலும் அது அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா, குறையாது இல்லையா, அதே மாதிரி இந்த ராஜாங்கத்தில் வந்து கஜானா வந்து குறையவே குறையாத என்றைக்குமே. இந்த வணிகன் செய்த புண்ணியம் வணிகனுக்கு மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மக்களுக்குமே வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை உருவானது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவாக இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்நாள் முழுவதுமே மங்காத புகழுடன் வாழ்ந்து அந்த வணிகன் வந்து இறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு உங்களால் எத்தனை பேத்துக்கு அன்னதானம் கொடுக்க முடியுமோ அந்த அன்னதானத்தை வந்து கொடுத்துட்டு அதற்கு பிறகு நம்ம வந்து வீட்டில் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அக்ஷய திருதி நாளன்னைக்கு அன்னதானம் கொடுப்போம். நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், இந்த வணிகனுக்கு வந்து ஒரு பிறவியில் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு அடுத்த பிறவியில் தான் ராஜாங்கம் கிடச்சிச்சு, நமக்கு வந்து அடுத்த பிறவி இருக்குமா இல்லையானே நமக்கு தெரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு வந்து கேள்வி இருக்கும். அந்த காலத்தில் தான் இந்த பிறவியில் செஞ்சால் அடுத்த பிறவி அப்படிங்கிற மாதிரி இந்த கதைகளில் சொல்கிற புராணங்களில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இந்த காலத்தில் வந்து நம்ம டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி கடவுளும் மாறிட்டாங்க. நம்ம நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமோ அதுக்கான பதில் வந்து அந்தந்த பிறவியிலேயே கிடச்சிருது. அதனால் நம்ம நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அந்தந்த பிறவிலேயே அதுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதை நிறைய பேர் உணர்ந்து இருப்பீங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இதை பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வறுமையான சூழ்நிலையும் மாறக்கூடியதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இதை வந்து இந்த நாள் மட்டும் இல்லாமல் இந்த வணிகன் மாதிரி
உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு அன்னதானம் கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.